அஸ்ஸலாமு வரமத்துல வரகாத்தூ. நான் உங்கள் அப்துல் லத்தீப். தமிழ் சொந்தம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழக்கம் போலதாங்க, நம்ம வந்து இப்போ ஒரு விளாக் போட்டுக்கிட்டுருக்கோம். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் ரமலான் மாதத்துடைய இந்த 30 நாட்களை வந்து டெய்லி ஒவ்வொரு விளாக்காக நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 19வது நாள். 19வது நாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ரூம்லேருந்து ஹோபார் இருக்கும், சவுதி அரேபியா ஹோபாரில் இருக்கும். ஹோபார்லேயோ இல்லை தமாம்லேயோ ஒரு நம்ம தமிழ் ஹோட்டலோ இல்லை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை நம்ம ரூம்லேயே வந்து டெய்லி வந்து இஃப்தார் நிகழ்ச்சி. இஃப்தார் நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோன்பு காலையில் வச்சுட்டு ஈவினிங் வந்து அந்த நோன்பை விடுப்பாங்க பார்த்திங்களா, விரதம் விடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த நிகழ்ச்சி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணுமோ, இன்றைக்கி எப்போதுமே நம்ம வந்து அங்கே தானே நம்ம இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்றைக்கி வெளில எங்கேயாச்சும் போய் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒரு நாள் சொன்னாப்பில், நம்ம ஹசாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சென்னை ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் சாப்பிடுங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னாப்பில். இப்போ நிகழ்ச்சி ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்கன்னு. ஸோ நாங்கள் தான் கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 4 பேர் கிளம்பிட்டோம். நான், நம்ம ரியாஸ் பாய், நம்ம நம்ம சையது பாய், அப்புறம் நம்மளுடைய நண்பர் ஒன்றால் எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 3 மணி இருக்குங்க. நல்லா வெயில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பாலைவனம் வேறு, சுற்றி பாலைவனமாக இருக்கு பாருங்கள். ஹசா, நம்ம சவுதி அரேபியா கோபார்லேருந்து நம்ம அல்ஹசா போகணும்னா எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா, தோராயமாக பார்த்தீங்கன்னா 150-160 கிலோமீட்டர் வருங்க. 1.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். சுற்றி பாலைவனம், வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. மணி 3:30, இப்போயும் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துச்சு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ரயில்வே ட்ராக்லாம் தெரியுது பாருங்கள். ட்ரெயின் வந்தால் கண்டிப்பாக காமிக்கிறேன். ட்ரெயின் வருமானு தெரியலை, கண்டிப்பாக வந்தால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அல்ஹசாவில் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அல்ஹசா பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப பழங்காலத்து பாரம்பரிய உள்ள மக்கள் அவங்க. அவங்களுடைய ஏரியாலாம் நான் முன்னாடி போயிருக்கேன். வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்கால வீடுகளாக இருக்கும். அந்த காலத்தில் சவுதி அரேபியாவில் வந்து வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா பார்க்குறக்கு ஹெரிட்டேஜாக ரொம்ப டீசெண்டாகவும் லுக்காகவும் பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, நம்ம ஊரில் இருக்க ஒரு தெருவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ரோடெலாம் காமிக்கிற பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாலைவனத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சவுதி அரேபியா வந்து ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும். பாலைவனமாக இருக்கும், தசரா பாலம், அந்த தசரா பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலைவனத்தை இப்போ காமிச்சுட்ருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பக்கம் ஃபுல்லாக பாலைவனம் தாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காற்று, புயல் காற்றுலாம் அடிக்கும்பாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடை ஃபுல்லாக வந்து இந்த மண் மறைச்சிடும் பாருங்கள். ஏதோ மலை மாதிரி தெரியுது. மலையாக இல்லை பாலைவனமே அப்படி இருக்கான்னு தெரியல, மண்ணே அப்படி இருக்கான்னு தெரியல. மண் தான் நினைக்கிறேன், மண் தான், மலை இல்லை. அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம இப்போ அல்ஹசா போயிட்டு சவுதி அரேபியா தமாம்லேருந்து ஒரு தமாம் ஹோபார்லேருந்து 150-160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க அல்ஹசாவுக்கு போயிட்டுருக்கோம். எதுக்கு போகிறேன்னு நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நம்ம விளாகு வந்து 30 நாள் வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த 30 நாள் வீடியோ 19வது நாள் வந்து இப்தா நிகழ்ச்சிக்காக இங்கே போயிட்டுருக்கோம். பாருங்கள், சவுதி அரேபியாவில் வந்து பாலைவனத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க, இல்லை பாலைவனத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் பாலைவனத்தில் இருக்கும். பாலைவனத்தில் என்ன இருக்க போகுது? ஃபுல்லாக மண்ணு தான் இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து அந்த லேன் சொல்லுவாங்க, ஒரு 3 லேன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த ரைட் சைடு ஃபுல்லாக ட்ரக்ஸு போகும், ட்ரக்கு, லாரி, இந்த மாதிரி பஸ்ஸு எல்லாமே போகும். அவங்க வந்து ஸ்பீடு கம்மியில் போவாங்க. மீதி இருக்க 2 லேன் பார்த்தீங்கன்னா கார் போகும். 130-140 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாம். ஏதோ ஃபேக்ட்ரி, என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல, ஏதோ ஆயில் ஃபேக்ட்ரி தான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பெட்ரோலியம் ஆயில் ஃபேக்ட்ரி தானே இருக்கும் ஃபுல்லாக சவுதி அரேபியாவில். அந்த மாதிரி ஏதோ ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. இது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அராம்கோன்னு சொல்லி ஒரு பெரிய கவர்மெண்ட்டுடைய நிறுவனம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் பெட்ரோலிங் தான். ஆயில் பெட்ரோலியம் வந்து ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க நிறையா லேபர்ஸ்க்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,00,000 லேபர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அந்த ரூட்டிங் தான், அந்த பெட்ரோலியம் போகிற ரூட்டிங் தான் காமிச்சேன். இப்போ அந்த பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, சின்ன ஒரு இது மாதிரி. நீங்களும் யாரும் வந்து சவுதி அரேபியாவில் வந்து வேலை வாய்ப்பு தேடுற வர இருந்தீங்கன்னா வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அராம்கோன்னு சொல்லி ஒரு உங்களோட ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், நம்ம பாலைவனத்தை காமிச்சிக்கிட்டே வரேன். அப்படியே நம்ம ரயில்வே ட்ராக் வர இருக்குது, ட்ரெயின் வந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஸ்பீடாக ஓட்டி வரேன், ஏன்னா டைமில் நம்ம போயிட்டு அங்கே போன் நம்ம. ஏ எப்பட்றா ட்ரெயின் வேறு வந்துருச்சுங்க, நான் பேசிகிட்டே இருக்கேன் பாருங்கள், ட்ரெயின் வந்துருச்சு பாருங்கள். இதாங்க சவுதியில் இருக்க ட்ரெயின் பாருங்கள், சூப்பராக பார்க்கும்போது. நம்ம சின்ன பிள்ளையில் ட்ரெயின் வந்து போச்சுன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், ட்ரெயின் போகிற வரைக்கும் எப்போடா ட்ரெயின் வரும், ட்ரெயின் வரும் நின்று வெயிட் பண்ணிட்டு ட்ரெயின் போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி நானும் பார்த்துட்டே இருந்தேன். பாருங்கள் ட்ரெயின் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் இருக்கும், ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும். இப்போ அந்த ட்ரெயின் உள்ளே பார்த்தீங்கன்னா, இதுவே நான் ட்ரெயினில் போனதில்லை. கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் வந்து ஒரு ட்ரெயின் பிளாக் போடுறேன். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் நான் பார்த்துட்டு எனக்கு லீவாக இருக்கும்போது நான் ஒரு நாள் ட்ரெயின் பிளாக் போடுறேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்காக தான் நான் போடுறேன். ஏன்னா நானும் இதுவரைக்கும் சவுதியில் ட்ரெயினில் போனதில்லை. பார்க்க ட்ரெயின் சூப்பராக, ட்ரெயின் ரொம்ப வேகமாக போகுது. நான் உங்களுக்கு வந்து மெதுவாக காமிக்கிறேன், ஏன்னா ட்ரெயின் போகிற வேகத்துக்கு நம்மளால் போக முடியாது. அதுவும் இங்கே உள்ள சவுதி ட்ரெயின்லாம் செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்க வந்தே பாரத் ட்ரெயின் மாதிரியே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. நான் அப்படி ட்ரெயினை காமிச்சிட்டு டயத்தை விட்டுறாமல், நமக்கு ஒரு டைம் இல்லைங்க, நம்ம 3 மணிக்கே கிளம்பிட்டோம் அங்கேருந்து.
நம்ம வர வரல ஒரு நண்பரை மீட் பண்ணோமா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வரவே கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேகமாக போவேன் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு நோன்பு திறக்கக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக போகணும். வந்தாச்சு, நம்ம சிட்டிக்குள்ளே அல்கசா சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி தாங்க, இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டவுன் ஒரு கிராமம் மாதிரி இருக்குன்னே, பார்க்க கிராமம் மாதிரிலாம் இல்லைங்க, பயங்கர சிட்டி மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளே போகப்போ நான் வந்து உள்ள தெருக்கள்லாம் காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை ஹோட்டல் போகிறோம். சென்னை ரெஸ்டாரண்ட்டு, சவுதி அரேபியா தமாம் பக்கத்தில் இருக்க ஹசாங்கிற ஏரியாவில் வந்து சென்னை ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போயிட்டுருக்கோம். சென்னை ரெஸ்டாரண்ட் வந்துருச்சு, சிக்னல் தாண்டி தான் இருக்குது. நம்ம சென்னை ரெஸ்டாரண்ட் வந்தாச்சுங்க. இதாங்க நம்ம சென்னை ரெஸ்டாரண்ட். நம்ம தமிழ் மக்கள்லாம் உட்காந்துருக்கான் பாருங்க. நம்ம தமிழ் மக்களை வந்து சவுதியில் பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே அப்படி கூஸ் பம்ப்ஸாக புள்ள வச்சுருக்கேன். நம்ம தமிழ் மக்களை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். இவ தான் நம்ம சென்னை ரெஸ்டாரண்ட் இருக்க ஓனரு. நம்ம போயிட்டு நம்ம பொருட்கள்லாம் வாங்குவோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம ரியாஸ் போய் தான் வாங்குறாங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து லேட்டாக வந்துட்டே, நாங்கள் எல்லாமே வந்து பிளேட்டிங் பண்ணிட்டோம், வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு திறக்கிற எல்லாருமே வந்து உட்காந்துட்டாங்க, நான் அவங்களுக்கு எல்லாமே பிளேட்டில் வச்சுட்டோம். இதாங்க எங்கள்கிட்ட இப்போதைக்கு இருக்குது, நீங்கள் லேட்டாக வந்துட்டாங்க. சரி, இருக்கிற தாங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு அஞ்சு பலகாரத்தை எடுத்து போட்டு நோம்பு கஞ்சி கேட்டால் நோம்பு கஞ்சியும் முடிஞ்சுங்க, அந்த ரெண்டு கீஸ் தான் இருக்குனாங்க. சரி, அதையும் கொடுங்க, நான் ரெண்டு கேஸையும் வாங்கிட்டோம். வாங்கிட்டு திரும்பினேன் பாருங்கள், முறுக்கு இருந்துச்சு. அடடா, முறுக்கை பார்த்தா வாங்காமல் இருப்போமா, முறுக்கையும் வாங்கியாச்சுங்க. வாங்கிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம திறக்க முடியும், இடம் இல்லாதனால நாங்கள் அவுட்டரில் போயிட்டு திறக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற தெரு மாதிரியே இருக்குது பாருங்கள், அப்படி வளைஞ்சு வளைஞ்சு சூப்பராக போகுது. சுற்றி பார்த்தா பசுமையாக இருக்குது. இந்த கிராமத்தில் இருக்க ஃபீலிங் எனக்கு வருது அப்படியே. நல்லா எங்கள் கிராமத்துக்கு போனேன்னா சுற்றி ஒரு ஒரு மாதம் இல்லை 15 நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வருவேன். அவ்வளோ இதாக இருக்கும், தோப்புலலாம் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது. நம்ம வந்து டைம் ஆகிடுச்சு, அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. இந்த ஏரியா காமிச்சிக்கிட்டே வர, நீங்கள் பாருங்கள் அப்படியே இந்த கிராமத்தை. இது வந்து அல்கசா கிராமம்னு சொல்லுவாங்க, ஆனால் பார்க்க கிராமம் மாதிரி இருக்காது, பெரிய டவுன் தான் இது, பெரிய சிட்டி மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்தாச்சுங்க. வந்துட்டு உட்காரம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்துருச்சு. அதை நான் பார்த்துக்கிட்டேன். நம்ம ரியாஸ் போய்ட்டு அங்கே நடா பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே வரா வந்து உட்காரா டைம் ஆச்சு அப்படின்னா. ஸோ நானும் சரி ஓகே ரியாஸ் பாய், நான் இந்த 2 நிமிஷம் பாட்டு வரேன்னு சொல்லிட்டு சையது பாய்ட்ட சொன்னேன், நீங்கள் எடுத்து வைங்க சையது பாய், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பார்த்த மாதிரி இருக்கும், நீங்கள் சவுதியில் இருக்க கூட்ஸ் ட்ரெயினை பார்த்த கூட்ஸ் ட்ரெயினை பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் நானும் காமிக்கிறேன். இங்கே நடா கூட்ஸ் ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம தமாமில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தமாம் வந்து ஹார்பர் ஏரியா. சுற்றி வந்து கடலோர பகுதி ஹார்பர் இருக்கனால பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து சவுதியில் இருக்க மற்ற ஏரியாவில் கொண்டு போயிட்டு வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க இந்த கூட்ஸ் ட்ரெயின் மூலமாக. நம்ம சையது பாய் எடுத்து எல்லாம் இப்போ பிரித்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நான் அப்படி மெதுவாக காமிக்கிறேன் பாருங்கள், என்னென்ன ரெடி பண்ணுறாங்கன்னு. அப்படியே ரியாஸ் பாய் வந்து நோன்பு கஞ்சியை பிரித்து ஊற்றிக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் ஃபலாப்பில் வாங்கிட்டோம், ஃபலாப்பில் வந்து ஒரு 4 வாங்கினோம். அப்புறம் சவர்மா ஒன்று வாங்கிட்டோம், சிக்கன் சவர்மா. சரி, ட்ரெயின் போயிடுச்சு, ஓகே பாய் பாய் டாடா ட்ரெயின், நாங்களும் நோன்பு திறக்கிறோம், நீனும் பாய் பாய் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ட்ரெயின் அனுப்பிச்சுட்டாச்சு. நாங்கள் அப்படி இந்த பக்கம் திரும்பினா இது இருந்துச்சு, என்னடா ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறேன். பாத்ரூமுங்க அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, ரொம்ப டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சு. சவுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்க் கிட்ட வந்து இந்த மாதிரி டிசைனாக பாத்ரூம் கட்டி வச்சுருப்பாங்க, இங்கே வர பப்ளிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறக்காக. சரி, நானும் போய் உட்காறேங்க, டைம் ஆயிடுச்சு. ரியாஸ் பாய் வந்து பார்த்துட்டு வாடா உட்காறான்னு சொல்லிட்டாங்க, நானும் போய் உட்காறேன். நம்ம வாங்கிட்டு அந்த முறுக்கெல்லாம் இருக்குது, முறுக்கை பார்க்கும்போது அப்படியே எனக்கு சாப்பிடலாம் போல இருக்குது. சையது பாய் ரெடி ஆகிட்டாரு, அவருக்கு பசிக்குது போல. டைம் ஆயிடுச்சுல, காலையில் அவங்க வந்து காலையில் சாப்பிட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி ஆகப்போகுது, எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு 2 நிமிஷத்தில் நோன்பு திறந்துருவோம். நோம்பு துறக்க ஆரம்பிச்சாச்சு, நாங்கள் அப்படியே நோம்பு துறக்கிறோம். அது வரைக்கும் நோம்பு துறக்கிற வீடியோ மட்டும் காமிச்சதில்ல, இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். நத்தி பாய் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பச்சி, வந்து வாழைக்காய் பச்சி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க நத்தி பாய். நாங்கள் அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம், அப்படியே இருட்டிடுச்சு. அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம்னா ஒரு நைட் ரொம்ப லேட் நைட் ஆயிரும். ஸோ நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம், ரொம்ப இருட்டிடுச்சு பாருங்கள். நைட் டைம் ஆகிடுச்சு, 3 மணிக்கு கிளம்புனா இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7:30 மேலே ஆகிடுச்சு. நைட்டில் ரோடு எப்படி எம்டியாக இருக்குது பாருங்க, அவுட்ரு ஏரியா, நம்ம ஊரில் இருக்க ஹைவே மாதிரி. இப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. இங்கே சவுதியில் வந்து ஹைவேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இப்போ வந்து அப்படி வந்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோபார்க்கு வந்தால் சவுதி அரேபியா ஹோபார், நான் அடிக்கடி சொல்லிட்டேன். நாங்கள் இருக்க ஏரியா வந்து ஹோபார், அங்கே வந்துட்டோம். இது நடா பில்டிங் வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து இத்ராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைப்ரரி இருக்குது, உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் கண்டிப்பாக இதுக்குள்ளேயும் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் காமிக்கிறேன். கலை நிகழ்ச்சிகள் நிறையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், லைப்ரரி, தீம் பார்க்கு, தேட்டர் சொல்லி நிறையா உள்ளே இருக்குது. நான் அது வரைக்கும் உள்ளே போனதில்லை, ஃப்ரெண்டு சொல்லி கேட்டிருக்கேன் உள்ளே சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பார்க்குறக்கு டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இத்ரான்னு போடுங்க, இது வந்துடும் உங்களுக்கு. நாங்கள் வந்து நம்ம கடலோர ஏரியாவுக்கு வந்தாச்சு. இது பாருங்க மஸ்ஜித், கடலோர மஸ்ஜித் இது, பள்ளிவாசல். சரி,
சரிங்க, நீங்கள் பள்ளியாசல் பாருங்கள், நாங்களும் டைம் ஆச்சு, வீடு வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, நாங்களும் அப்படி கிளம்புறோம். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன் உங்களை. அது வரைக்கும் உங்களுடன் விரைவு விடைபெறுவது நான் உங்கள் அப்துல் லத்தீப். மறக்காமல் நான் டெய்லி சொல்கிறேன், நம்ம சஃபா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் முக்கியமாக உங்களுக்கு சவுதியில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை பை.